ஹாய் கைஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போற படம் ரீசெண்டா ரிலீஸ் ஆன ட்விஸ்டர்ஸ். இது ஒரு அட்வென்ச்சர் த்ரில்லர் மூவி. இந்த படத்துல வாலண்டரியாவும் சில பேர் வேலையில நியமிக்கப்பட்டவங்களும் டொரண்டோன்னு அழைக்கப்படுற பயங்கர சுழற்காற்று இருக்கு இல்லைங்களா, அதை சேஸ் பண்ணி அதை கழிச்சு விடுறதுதான் இவங்களோட வேலையே. நேச்சுரல் கிளைமேட்டிஸ் பத்தி நமக்கே தெரியும், அது எப்போ வரும், எப்படி வரும், என்னென்ன பாதிப்புகளை கொடுக்கும் அப்படிங்கறத நினைச்சாலே கொலை நடுமோ இல்லையா. அப்படிப்பட்ட பெரிய சூறாவளி காற்ற நிறுத்துறதுக்காக, துரத்தி புடிச்சு நிறுத்துறதுக்காக சில டீம் இருக்கு. அந்த டீம்ஸ் எல்லாம் என்னென்ன சாகசம் பண்றாங்க, அப்படி அவங்க பல டொரண்டாவ எதிர்கொள்வாங்க. ஆனா அந்த சுழல் காற்று இவங்களை என்ன பண்ணுச்சு அப்படிங்கறத சொல்லக்கூடியதான் இந்த கதை. ஒரு நிமிஷம் உங்களோட பொன்னான நேரத்தை ஒதுக்கி லைக்ஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. படத்தோட ஸ்டார்டிங் சைட்ல ஒரு பெரிய மைதானம் மாதிரி இருக்குங்க. அந்த வயல்வெளியில நம்ம ஹீரோயின் மட்டும் டொரண்டோ எந்த சைட் வருது அப்படிங்கறத பாக்குறதுக்காக ஒரு மானிட்டர் எடுத்துட்டு போய் பாக்குறாங்க. அந்த சுழல் காற்று இப்பதான் மூவாயிட்டு இருக்கு, அதுவும் சவுத் வெஸ்ட் நோக்கி வந்துட்டு இருக்கு. கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாதாங்க சுற்றுச்சூழலுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே அவளும் ஒரு சின்ன இன்டர்வியூ கொடுக்கறான். அடுத்து எல்லாரும் சேரப்பாயி அவங்க எடுத்துட்டு வந்த வேன்ல எல்லா திங்ஸையும் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் தூரம் போறாங்க. அந்த நேரத்துல கேட்டோட அம்மா கால் பண்றாங்க. எங்க அம்மா இருக்கீங்க அப்படின்னு கேட்டோடனே, இது மாதிரி டொரண்டோக்கு நாங்க சேஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டு சொன்ன உடனே, கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருந்து நான் உங்களும் சொல்றேன், மத்த எல்லாருமே மிஸ்ஸஸ் கார்ட்டர் மிஸ்ஸஸ் கார்ட்டர்னு அவங்கள பயங்கரமா கலாய்க்க சரி அப்படின்னு ஹீரோயினும் போன வச்சுட்டா. போன வச்சுவேன், இன்னைக்கு எங்க அம்மா பார்பிக்யூ பண்றாங்களா, எல்லாரையும் கூப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே இன்னும் எந்த ஜோஷா பயங்கரமான சாங் எல்லாம் கேட்டுட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல மானிட்டர்ல தோத்தி அந்த சூறாவளியை பாக்குறா. அது பயங்கர ஸ்பீடா வர்றதுனால பயங்கர ஜோஷ் ஆகி அது நான் செல்பி எடுக்கணும் போட்டோ எடுக்கணும்ன்ற மாதிரி மொபைல கார் கண்ணாடிக்கு வெளியில நின்று, அந்த சமயத்துல பிரவீன் ஒரு பையன் இங்க பாரு மின்னல் அடிச்சிட்டு இருக்க, நீ மொபைல் எல்லாம் வெளியில நீ மின்னல் டேரக்டா நம்மளோட கார்லதான் வேணும் அப்படின்னு அவ்வளவு ஃபோன் பண்ணி உள்ள கூப்பிட்டுறான். இன்னும் கொஞ்சம் தூரம் கார் போன உடனே, ஐயோ கெமிக்கல கலக்க மறந்துட்டுமே அப்படின்னு ஹீரோயின் சொன்ன உடனே, அவ்வளவுப்படாத அந்த கெமிக்கல மழை வந்தாதான் கலக்கணும், கண்டிப்பா மழை வரும் அப்படின்னு சொல்லி வாய் மூடல ஜெம். அதுக்குள்ள மழையும் வந்துருது. டக்குன்னு ஒரு இடத்துல கார் நிறுத்தி அந்த கெமிக்கல் எல்லாம் கலக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துல இவங்க கொஞ்சம் ட்ராஷையும் கொண்டு வந்திருப்பாங்க. இந்த பேப்பர் எல்லாம் பறக்க விட்டா எந்த அளவுக்கு ஹைட்ல போகுது, எந்த அளவுக்கு கெமிக்கல் அது கலக்குது அப்படிங்கறத ஈஸியா மானிட்டர் பண்ணலாம்னு சொல்லிட்டு ட்ராஷ்ல கொஞ்சம் லைட் செட்டப்ஸ் எல்லாம் பண்ணி அதையும் கொண்டு வந்திருக்காங்க. அதை டோர்த்தி ஓபன் பண்ண நினைக்கிறா, பட் அது ஸ்ட்ரக் ஆகி போய் நிற்குது. ஜாவியோ இது பழைய மிஷின் தான், பட் நல்லாச்சு பண்ணிருப்பாங்கப்பா யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அவ்வளவு கன்வின்ஸ் பண்றாங்க. அதே சமயத்துல இவ்வளவு கெமிக்கல் எல்லாம் கலந்துட்டு திரும்பவும் வண்டி எடுத்துட்டு ஜாவியை மட்டும் அதே இடத்துல விட்டு நீ மானிட்டர் பண்ணு, எங்களுக்கு எல்லா ரிப்போர்ட்டையும் கூடு அப்படின்ற மாதிரி விட்டுட்டு இவங்க பாட்டுல கார் எடுத்துட்டு கிளம்புறாங்க. மேலும் பயங்கர ஃபாஸ்டா வந்துட்டு இருக்கு, அதை பார்த்தாலே கொலை நடக்குதுங்க. கொஞ்ச தூரம் வண்டி போயிருக்கும், ஆனா அடிக்கிற காத்துல தாக்கு பிடிக்க முடியாம பின்னாடி உங்க பேரல்ல கொஞ்சம் கெமிக்கல்ஸ் வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த ட்ரக் மாதிரி இவங்களோட கார்ல கனெக்ட் பண்ணிருப்பாங்க, அது மட்டும் கீழே விழுந்துருது. கடகடன்னு எல்லாரும் இறங்கி அந்த பேரல்ஸ் எல்லாம் தூக்க நினைப்பாங்க, பட் இது சரியா தூக்க முடியாததுனால ஜெப் கீழே கிடக்குற ஒரு கம்பை எடுத்து அதை எப்படியோ நின்று கரெக்டா தூக்கி வச்சிடும். திரும்பவும் ஜோஷா வண்டியில ஏறிக்கிட்டு இன்னும் கொஞ்ச தூரம் ஓட்டிட்டு போகலாம் அப்படின்ட்டு ஜாவி கிட்ட மானிட்டர் பத்தி கேட்டுட்டே இருக்காங்க. எந்த ஸ்பீட்லடா வருது, என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்கும் போது, எல்லாமே கரெக்ட் ஸ்பீட்ல தான் வருது, இன்னும் கொஞ்சம் தூரம் போங்க. அதுக்கப்புறம் அந்த பேரல் இருக்க ட்ரக் மட்டும் அங்கேயே பிளேஸ் பண்ணிட்டு நீங்க மட்டும் வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். இவங்களும் அதே மாதிரி கொஞ்சம் தூரம் கார ஓட்டிட்டு போயிட்டு பேரல அங்கே கட் பண்ணிட்டு இவங்க எல்லாம் கிளம்பி வராங்க. அதே சமயத்துல மானிட்டர்ல பாக்குறாங்க அந்த ட்ராஷ ஓபன் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் பறக்க ஆரம்பிக்குது. இந்த கெமிக்கல் எல்லாம் அப்படியே காத்தோட காத்தா கலக்க ஆரம்பிக்குது. எல்லாத்தையும் பார்க்கும் போது இவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி, ஏன்னா எப்படியாவது இந்த சூழலை நிறுத்த போறோம்ன்ற தைரியம் வேற. ஆனா போராத காலமா அந்த சுழல் காற்று பயங்கர ஸ்பீட்ல வருதுங்க. 200 km/h வந்தா இவங்களால தாக்கு பிடிக்க முடியுமா? இவங்க காரை ஸ்லோவா தான் ஓட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல ஜாவி கிட்ட என்னடா நடக்குது அப்படின்னு கேட்டவங்க, சூப்பரா எல்லாம் மிக்ஸ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னவன் அவனே மிரண்டு போயிடறான். இல்ல இல்ல பயங்கர ஸ்பீட்ல வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னவன் அவனோட மானிட்டர் அவன் கார்ல வச்சுட்டு அவனும் கார்ல ஏறிக்கிறான். பாருங்க எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கார ஓட்டிட்டு வாங்க, உங்களால தப்பிக்க முடியாது, அது ரொம்ப ஃபாஸ்டா நெருங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே இவங்களும் முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்டா ஓடுறாங்க.
போயிட்டாங்க. பட் என்னென்ன காத்து காத்துலேருந்து அடிச்சுக்கிட்டு வர எல்லா பொருட்களும் இந்த கார்ல மோதுது. பெரிய பெரிய பேனர்ஸ்ல பிச்சுட்டு வந்து மோதுது. உங்களால கண்ட்ரோல் பண்ணி காரை ஓட்ட முடியல. ஒரு பிரிட்ஜ் கிட்ட கார் போயிருக்கும். அந்த பிரிட்ஜ பார்த்தோம்னா அங்க பாருங்க, பிரிட்ஜோட டாப்புக்கு போயிட்டோம்னா இரும்பு கம்பிகள் இருக்கும், அதை பிடிச்சிட்டு நம்ம தப்பிக்கலாம்ட்டு எல்லாரும் படபடன்னு கீழே இறங்கி அந்த பிரிட்ஜ நோக்கி ஓடுறாங்க. அந்த சமயத்துல பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அந்த கார் பறக்கும் பாருங்க, அப்படியே அந்த சுழல் காத்து தூக்கிட்டு போயிருது. அதே சமயத்துல இவங்களும் ஃபாஸ்டா ஓடி வந்துட்டு இருக்காங்க. நம்ம பிரவீன் ரொம்ப பயந்தவன், அவனால அந்த அளவுக்கு ஃபாஸ்டா ஓட முடியாது. முதல்ல அவன் தூக்கிடுது, அடுத்து மூணு மூணு பேர் ஓடிட்டு வருவாங்க. பிரிட்ஜ கிட்ட வந்துடுறாங்க. பட் அந்த ஸ்லோப்ல மழைத்தறி பட்டதுனால ஃபாஸ்டா ஏற முடியல. ஜெப் ஃபர்ஸ்ட் ஏறிதான் பின்னாடி கேட்டி, அதுக்கு பின்னாடி தோர்த்தி, தோர்த்திக்கு ஸ்லிப் ஆகி ஸ்லிப் ஆகி கீழே விழ. அந்த சமயத்துல எங்க இருந்தோ பறந்து வந்த ஒரு பேனரோட துண்டு கேட்டோட காலி பதப்பாத்துட்டு போயிடுது. ஒரு பக்கம் பயம், இன்னொரு பக்கம் ஸ்லிப்பரியா இருக்கிறதுனால தோர்த்தி ஆகி மேலே ஏற முடியாது. அந்த புயல் அவளையும் எடுத்துட்டு போயிடுது. இணைகம் ஜெப் மேலே ஏறிடுறாங்க. அவன் கம்பி நல்லா கெட்டியமா புடிச்சுக்கிட்டு ஹீரோயினுக்கு ஒரு கை கொடுத்து ஹெல்ப் பண்ணி அவளையும் மேலே வர வச்சு கம்பி நல்லா கெட்டியமா புடிச்சுக்கொண்டு அவளை அணைச்சுக்கிட்டு, நான் இருக்கேன், எதுக்கும் கவலைப்படாத, நான் உன்னை பிடிச்சிருக்கேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். போராத காலம் அடிச்ச புயல்ல தாக்கு பிடிக்க முடியாம அப்படியே அவன் பறந்து போயிடுறான். கேப் கம்பியை தாங்க புடிச்சிட்டு இருப்பான். ஆனா அடிக்கிற காத்து அவளை புடிச்சு எடுத்துட்டு இருக்கும். இணைகம் அந்த கம்பியை கெட்டியமா புடிச்சதுனால எப்படியோ உயிர் பொழைச்சிடறான். அந்த புயலும் அடங்கி போயிருது. அதுக்கப்புறம் கேப் மட்டும் பித்து பிடிச்ச மாதிரி யாருமே இல்லாத அந்த வயல்வெளியில நடந்து வந்துட்டு இருக்கான். இதோட இந்த சீன் கட் ஆகுது. அதுக்கப்புறம் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க. இன்னும் ஒரு ட்ரெயின்ல போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அவன் நார்மலா இப்போ கம்ப்யூட்டருக்கு முன்னாடி தாங்க உட்காந்து ஒர்க் பண்றான். அதே வானிலை ஆராய்ச்சி மையத்துல தான் ஒர்க் பண்றான். இருந்தாலும் அவன் இந்த ஃபீல்ட் ஒர்க்குக்கு எல்லாம் போறது இல்ல. அவன் அங்க சின்சியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது உன்னை பாக்குறதுக்கு ஒருத்தர் வந்திருக்காரு, அவர் கேஃபிடேரியால வெயிட் பண்றாரு அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயினும் யாரு நின்று போய் பாக்க போறான். அது நம்ம ஜாவிதான். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் திரும்பவும் சந்திச்சுக்கிறாங்க. சோ நீ என்ன பண்ண, நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு இந்த அஞ்சு வருஷத்துக்குள்ள நடந்த கதையெல்லாம் பேசிட்டு திரும்பவும் வேற வெளியில இருக்கிற கேஃபிடேரியாவுக்கு இவங்க கூட்டிட்டு போயிட்டு அங்க இருக்க மயனேஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சு இந்த பாரு நான் மிலிட்டரியில சேர்ந்துட்டேன், அதுக்கப்புறம் நான் இதே வானிலை டிபார்ட்மெண்ட்ல தான் இருக்கேன், ஆனா இப்போ ஒரு நல்ல சான்ஸ் வந்திருக்கு, எனக்கு ஒரு பெரிய டீம் இருக்கு, நாங்க என்ன பண்ண போறோமா, இதுதான் டொரண்டோன்னு வச்சுக்கோ அப்படின்னு கிளாஸ்ல ஒரு தண்ணி வச்சு சுத்தி காமிச்சு அதுக்கு மூணு சைட்ல இந்த மயோனைஸ் சாஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் வச்சு இதுதான் நம்ம கொடுக்க போற பவர், எலக்ட்ரிக்கல் பவர் கொடுத்தோம்னு வச்சுக்கோ அந்த மேக்னெட்டிக் பவர்ல அந்த டொரண்டோ கொலாப்ஸ் ஆகி கலைஞ்சு போயிடும், இதுதான் நாங்க செஞ்சிட்டு இருக்கோம். ஆனா எங்களுக்கு டொரண்டோ பத்தி இன்னும் ரீட் பண்ற அளவுக்கு நாலேஜபிள் பர்சன் தேவைப்படுறதுனால ஒன்னு மீட் பண்ண வந்தேன், நீ எப்படியாவது எங்க டீம்ல சேர்ந்துக்குறியா அப்படின்னு கேட்ட உடனே ஐயோ என்னால முடியாது, நான் இன்னும் நடந்த பழைய விஷயங்களையும் மறக்கல, நான் சரியான ஆள் கிடையாது அப்படின்னு கேட்டு சொல்லிடுறேன். பாரு நம்ம செய்ய போறது நிறைய மக்களோட உயிரை காப்பாத்தும், நீ ரொம்ப தைரியமான பொண்ணு, எல்லா விஷயங்களையும் எதுவோ பண்ணுவ, கரெக்டா கணிப்ப, எல்லா டேலண்டும் உங்ககிட்ட இருக்கு, நீ இந்த கம்ப்யூட்டருக்கு முன்னாடி உட்காந்து நீ உன்னோட டைத்தை வேஸ்ட் பண்ணிக்கிறேன், நாலு பேருக்கு பிரோஜனமா இருக்கணும், அப்படியான வாழ்க்கையை நம்ம வாழணும் அப்படின்ற மாதிரி இதுல கன்வின்ஸ் எல்லாம் பண்ணாலும் ஒத்துக்கவே இல்லைங்க. சரி உனக்கு ஆசை வந்துச்சுன்னா என்ன கான்டாக்ட் பண்ணுன்ற மாதிரி நம்பர் மட்டும் கொடுத்துட்டு அவன் போயிடுறான். இவ்வளவு வீட்டுக்கு போய் நல்லா தூங்கிட்டு இருக்கான். பட் சரியான தூக்கம் இல்ல அவளுக்கு, ஜெப்போட ஞாபகங்கள் வந்துகிட்டே இருக்கு. பக்கத்துல ஜெப் வந்து படுத்துட்டு இருக்க மாதிரியே இருக்கு. டக்குன்னு தூக்கத்துல இருந்து எழுந்தவன், அவன் மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு, ஹீரோயின் இப்ப இருக்கிறது நியூயார்க்ல, பட் இவங்க எல்லாம் ஆராய்ச்சி பண்ணணும்னு நினைச்சாரோ ஒக்லஹோமால தான் போய் பண்ணணும், ஏன்னா அங்கதான் சூறாவளி பயங்கரமா உருவாகி இந்த உலகம் முழுக்க தாக்குறது. அவளுக்கு வந்து மெசேஜ் ஓபன் பண்ணி பார்த்தா அதுல ஒரு நியூஸ் என்னன்னா, இதே மாதிரி டொரண்டோ நிறைய பேரோட உயிரை எடுத்துருச்சு, வாழ்வாதாரத்தை தூக்கிருச்சு அப்படிங்கிற மாதிரியான சேட் நியூஸ் படிச்ச உடனே, சரி நம்ம ஏன் இந்த உலகத்துக்கு உதவியா இருக்க கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி திரும்பவும் ஜாவியை மீட் பண்ணி அவர் டீம்ல சேர்ந்துக்கிறான். உங்க ரெண்டு பேரும் ஜோஷா காரை ஓட்டிட்டு நீ வருவன் நான் எதிர்பார்க்கவே இல்ல, ஆனா ஏதோ ஒரு நம்பிக்கை மனசுக்குள்ள ஒட்டிக்கிட்டு இருந்துச்சு, என்னால முடியாதது யாரால முடியும் அப்படிங்கிற மாதிரி அவரை புகழ்ந்துகிட்டே காரை ஓட்டிட்டு அவனும் போயிட்டே இருக்காங்க. அந்த சமயத்துல கேட் அந்த பிரிட்ஜ பாக்குறான். இருந்தாலும் மனசுல ஒரு தைரியத்தை வரவழைச்சிட்டு அதையும் கடந்து போயிட்டே இருக்கான். இவங்க ரெண்டு பேரோட கார் ஒரு பெரிய ஸ்டேஷன் மாதிரி இருக்கா, அந்த இடத்துல போய் நிக்குது. அங்க பாத்தீங்கன்னா நாசால இருந்து அங்க இருந்து இங்க இருந்து நிறைய டீம்ல இருந்து பெரிய பெரிய ஆராய்ச்சி கூடத்துல இருந்து ஒரு ஒருத்தர் வந்திருக்காங்க. எல்லாமே ஸ்டார் க்ரோன்ற இந்த டீம்ல இருக்காங்க. எல்லாரையும் ஜாவி ஹீரோயினுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க என்ன ஆல்பபெட்ஸ்ல ஒரு வார்த்தை விடலையாடா, எல்லா ஆராய்ச்சி மையத்துல இருந்து ஒரு ஒரு ஆளை தூக்கிட்டு வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் அதுல கலாய்க்க, அதே சமயத்துல திடீர்னு பார்த்தா அந்த இடத்துக்கு பயங்கர ஆரவாரம் பரபரப்பு அலப்பறையோட ஒரு கார் வந்து நிக்க, அவனை பார்த்துட்டு எல்லாரும் முடிப்புடன் ஓடுறாங்க. அவனை சேர பண்றாங்க. அவன் யாருன்னு கேட்டா அவனோட பேர் டெய்லர் ஆமா, ஒரு யூடியூப் சேனலும் வச்சுட்டு இருக்கான், அதே சமயத்துல வானிலை ஆராய்ச்சி மையத்திலயும் வேலை செஞ்சவனும். சோ அவனை பார்த்த உடனே எல்லாருக்கும் புடிச்சு போயிருந்து அந்த அளவுக்கு அவனுக்கு பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு. இதுல அவங்களோட பிராண்ட் நேம் போட்டு டி ஷர்ட் எல்லாம் போட்டுப்பாங்க பாருங்க. இந்த எல்லா விஷயத்தையும் கேட் கிட்ட ஜாவி சொன்ன உடனே அவ அதெல்லாம் கண்டுக்காம எந்த பக்கத்துலயும் புயல் உருவாகுது எப்படி வருது அப்படிங்கறத இந்த பழைய காலத்து முறை இருக்கு இல்லைங்களா, இந்த பறக்குற பூ அதை எடுத்து கையில வச்சு அது எந்த டைரக்ஷன்ல காத்தடிக்கணும்
முடியும், அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல என்ன புயல் உருவாகும் அப்படிங்கறத கணிப்பாங்க. அப்படி இதை கால்குலேட் பண்ணிட்டு இருக்கும் போது டெய்லர் மட்டும் நம்ம கேட்டுட்டு வரோம், பரவாயில்லையே நாங்க அந்த அளவுக்கு பெரிய பெரிய டெக்னாலஜி வச்சு கண்டுபிடிக்க முடியாத விஷயத்த அந்த காலத்து பாரம்பரிய முறைப்படி நீங்க கண்டுபிடிக்கிறீங்க பெரிய விஷயம் தான் அப்படின்னு கேட்டுக்கிட்டே பேசிக்கிட்டு டெய்லர் இன்ட்ரோ ஆனா. ஹீரோயினுக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கு, இருந்தாலும் இவன் ஓவரா திமிரா நடந்துக்கிறது அந்த அளவுக்கு பிடிக்கல. எங்க இருந்து நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டோம்னா நியூயார்க்னு ஹீரோயின் சொல்ற அந்த சமயத்துல பென்னு ஒருத்தன் முடிவுடன் ஓடி வந்து நம்ம இப்ப எந்த டொரண்டோவை ஃபாலோ பண்ணி போக போறோம் அப்படின்னு கேட்ட உடனே நீங்க எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே கேளுங்க அப்படின்னு டெய்லர் கேட்ட கைதிட்ட அவளும் என்னோட பேர் கேட்டுங்கிறா. சோ அந்த இடத்துல ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன், அதுக்கப்புறம் இப்போ எந்த டைரக்ஷன்ல இருந்து வரப்போகுது அப்படின்னு பென் ரொம்ப ஆர்வமா கேட்கிட்டு கேக்குறான். பென்னுன்ற யாருன்னா இதே மாதிரி நியூயார்க்ல இருந்து பிளைட் பிடிச்சி இவங்க டீம்ல வந்து ஜாயின் பண்ணி அந்த சுழல் காற்று எப்படி அடிக்குது அதை நேரா வந்து ஒரு லைவ்லி எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்காக வந்திருக்கான். டெய்லர் அதே கவுபாய் கெட்டப்ல சரி எந்த பக்கம் போனா சூறாவளி இருக்கும் அப்படின்னு கேட்டோன்னா கால்குலேட் பண்ணி ஈஸ்ட் பக்கத்துல இருந்து பயங்கரமான சூறாவளி வர மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போன உடனே அவளை அப்ரிசியேஷன் பண்றான். அதை அவ காதல வாங்கிக்காம போக திரும்பவும் அதை ரிப்பீட் பண்ணோன்னு தேங்க்ஸ் சொல்லிட்டு போறா. அடுத்து இவங்க எல்லாரும் மீட் பண்றாங்க. கேட்டோட டீம் என்ன பண்ண போறாங்கன்னா மூணு ரேடார டொரண்டோக்கு மூணு டைரக்ஷன்ல கொண்டு போய் வைக்க போறாங்க. அந்த ரேடார்னால டொரண்டோவை கலைக்க முடியும்னு ஒரு நம்பிக்கையில இதை பண்ண போறாங்க. சோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் இவங்க சக்சஸ்ஃபுல்லா பண்றதுக்கு எல்லாரும் கார்ல ஏறி வெஸ்ட் பக்கமா போக அதை பாத்துட்டு இருந்த டெய்லரும் பெண்ணும் ஆமா நமக்கு ஈஸ்ட் பக்கமா போனா டொரண்டோ வரும் சொல்லிட்டு இவங்க வெஸ்ட் பக்கம் போறாங்க அப்படின்னு கேட்ட உடனே அவ கரெக்டான பக்கம் தான் போறா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கிளம்புறான். இந்த பக்கம் இந்த டீம் கிளம்பி பட்டு வேகமா போயிட்டு இருக்காங்க. இன்னொன்னு இன்ச் பை இன்ச்சா ரொம்ப துல்லியமா மானிட்டர் பண்ணி தனித்தனி குழுக்களா பிரிஞ்சு போய் அந்த டொரண்டோவை சுத்தி வளைக்க நினைக்கிறாங்க. அதுக்கு தகுந்தா போல செயல்படுத்திட்டு இருக்காங்க. அந்த மூணு ரேடியேட்டருக்கும் ஒரு ஒரு பேர் வச்சிருக்காங்க, ஸ்கார்க்ரோ, லயன், டின் மேன். இந்த மூணு குரூப்பும் தனித்தனியா பிரிஞ்சு ஒவ்வொரு இடத்துலயும் பிக்ஸ் பண்ண போறாங்க. இந்த ஒவ்வொரு குரூப்லயும் சூறாவளி எந்த பக்கமா வருது அப்படிங்கறத கரெக்டா கணிக்கிறதுக்கு ஒரு ஆளும் இருக்காங்க. ஜாவியோட வேன்ல நம்ம ஹீரோயின் இருக்க மாதிரி இவங்க எல்லாரும் போயிட்டு இருக்கும் போது ஆமா அந்த கௌபாய் என்ன உன்கிட்ட கேட்டான் அப்படின்னு ஜாவி ஹீரோயின் கிட்ட கேட்டோன்னா அவன் வீடு நம்ம இதுல கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுவேகமா ஓட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆளுக்கு ஒரு பக்கமா டீம் பிரிஞ்சு போக இந்த பக்கம் டெய்லரோட டீம்ல மூணு காரும் ஒரு கேரமும் வந்துட்டு இருக்குங்க. இதுல டெய்லர், பென்னி, டாக்ஸர், டேனி, லில்லி எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு நமக்காக ஒரு புது விருந்தினர் வந்திருக்காரு, அதுவும் லண்டன்ல இருந்து வந்திருக்காருன்னு. ஆமா என்னோட பேரு பென், நான் சவுத் லண்டன்ல இருந்து வந்திருக்கேன் அப்படின்ட்டு லைவ்ல எல்லாரும் ஜோஷா பேசிட்டு இருக்காங்க. நாங்க இப்போ டொரண்டோவை நேரா எதிர்கொள்ள போறோம், அதை நீங்க லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இவங்களும் படுவேகமா காரை ஓட்டிட்டு போய் ஜாவிய மூத்தர மாதிரி போனோன்னா ஜாவிய அலண்டு போய் காரை எடுத்துட்டு போய் வயலுக்குள்ளேயே விட்டுறான். ஜாவியால காரை கண்ட்ரோலே பண்ண முடியாது. இந்த பக்கம் டெய்லரோ ஏறி மிதிச்சு காரை ஓட்டிட்டு செம்ம ஃபாஸ்டா போக அப்படியே அலம்பல் கொடுக்கறாங்க. ஜாவியோட காரும் டெய்லரோட காரும் வயல்ல போயிட்டு இருக்கும். திடீர்னு பார்த்தா பெரிய பெரிய ஃபேன் காற்றாலைகள்னு சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் இருக்கும், அதோட ரெக்கைகள் எல்லாம் உடஞ்சி டமால் டமால்னு கீழே விழுமா. அதுல மிஸ் ஆகாம டெய்லர் படு வேகமா காரை சாமர்த்தியமா ஓட்டிட்டு போறான். எப்படியோ திரும்பவும் ஜாவி ரோட்டை புடிச்சவன் ஸ்ட்ரெயிட்டா ஓட்டிட்டு போயிட்டு இருக்கான். அந்த சமயத்துல இவங்களோட குரூப் பாத்தீங்கன்னா பயங்கர ஆரவாரத்தோட வந்துட்டு இருக்காங்க. இந்த லூசு பசங்களா இந்த புயல் கிட்ட போய் என்ன பண்ண போறானுங்க அப்படின்ட்டு ஜாவி புலம்பிக்கிட்டே எல்லாருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறான். ஃபர்ஸ்ட் டின் மேன்ங்கிற ரேடார கரெக்டா வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஸ்கேக்ரோங்கிற அடுத்த ரேடாரையும் பிக்ஸ் பண்றாங்க. எல்லாமே மானிட்டர்ல பார்க்கும் போது சரியான டைரக்ஷன்ல இருக்குங்க. மூணாவது இப்ப லைனை பிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே யார் பிக்ஸ் பண்ண போறா அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்ட உடனே நாம தான் அப்படின்னு ஜாவி சொல்ல அப்பவே இவளுக்கு தூக்கி வாரி போடுது. ஏன்னா அது புயல்ட்ட போய் பிக்ஸ் பண்ண வேண்டிய ஒரு வேலை. இவ கரெக்டா கெஸ் பண்ணாம கொஞ்சம் பயத்திலே இருப்பா. இனிகோ தோராயமா பிக்ஸ் பண்ணி இந்த இடம் தான் சொல்லிட்டுறா. ஜாவியும் காரை நிறுத்திட்டு அந்த ரேடாரை எடுக்கிறதுக்காக இவளை ஹெல்ப் கூப்பிட இவ அப்படியே அந்த புயலை பார்த்து பயந்து போய் மிரண்டு போய் நிக்கிறாங்க. ஏமா கேட் அங்க என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க, எனக்கு ஒரு கை கொடு, நான் இந்த ரேடார் எடுத்து கீழே வைக்கணும், வா வா அப்படின்னு கூப்பிட்ட உடனே அவ கடகடன்ட்டு ஒரு கை கொடுக்க வருவா. அப்புறம் என்ன யோசிச்சாலே தெரியல, இது சரியான இடம் கிடையாது, வா பாஸ்டா அப்படின்ட்டு கார்ல ஏறிடா. ஜாவியும் அவ சொல்றதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கார்ல ஏறிட்டு கொஞ்ச தூரம் வண்டிய வேற பக்கம் ஓட்டிட்டு போய் அந்த இடத்துல ரேடாரை வச்சு பிக்ஸ் பண்றாங்க. ஆனா திரும்பி பார்த்தா சூறாவளி இல்லையா, அது சுத்தி சுத்தி அடிக்கும். சோ அது அப்படியே சுத்திக்கிட்டு வேற பக்கமா போயிடுது. அதை பார்த்த உடனே ஜாவிக்கு பட்டு கோவம். இவன் கரெக்டான ஸ்பாட்ட சொல்லதுனால அப்படியே முடிச்சிட்டு இருக்கான். அந்த சமயத்துல டெய்லர் வேற சும்மா இல்லாம என்ன ரெண்டு பேரும் வேற பக்கமா நின்னுட்டு இருக்கீங்க, சூறாவளி அங்க இருக்கு ப்ரோ அப்படின்னு பயங்கரமா ஜாவிய புடிச்சு கலாச்சிட்டு ஏன் இருக்க அப்படின்ற மாதிரி கிட்டதான் பண்ணிட்டு போறான். சரி என்னதான் நடக்குதுன்னு பாக்கலாம், முயற்சி பண்ணி கிட்டக்கு ஏதாவது வைக்க முடியுமான்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு காரை ஓட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல பார்த்தா இவனுங்க நேரா போனானு இல்லையா அப்படியே சூறாவளிக்குள்ளேயே பூந்து போகுது டெய்லரோட காரு. என்னடா பண்றானுங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மிரண்டு போய் பாத்துட்டு இருக்கும் போது திடீர்னு பார்த்தா சூறாவளியில ஒரே நெருப்பா இருக்கு. ஹீரோயின் ஆணு மாய பழந்துட்டு பாத்துட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தா சூறாவளியில வெடி வெடிச்சிட்டு இருக்கானுங்க. அவனுக்கு வெடிச்ச வெடியில அந்த சூறாவளியும் கலந்து போயிடுது. செம காமெடியான விஷயம் இல்ல, கோடிக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி
பண்ணி ரேடார கொண்டு வந்து வைப்பானுங்க. அவன் வெடி வெடிச்சு சூறாவளியா பறக்க விட்டுறான். அதை பார்த்த ஹீரோவின் பைத்தியமாவ சூறாவளியில போய் வெடியெல்லாம் வெடிச்சிட்டு இருப்பான் அப்படின்னு கேட்ட உடனே சாவிக்கோ சம கடுப்பு. புயல் கலைஞ்சு போனதுக்கு அப்புறம் பெண்ணுக்கு ஓமிட்டே வந்துருது. அதுக்கப்புறம் எப்பவும் போல ஒரு இன்டர்வியூ கொடுத்துட்டு இத நீங்க வீட்டுல ட்ரை பண்ணாதீங்க, நாங்கெல்லாம் ப்ரொஃபஷனலான டொரண்டோ சேசஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டெய்லரும் அந்த லைவ கட் பண்றான். அதுக்கப்புறம் சும்மா இல்லாம டெய்லர் வண்டி ஓட்டிட்டு திரும்ப வந்து எங்க சூறாவளிய பாக்க போறீங்களா, அதான் நாங்க கலைச்சிட்டோமே அப்படின்ட்டு கலாய்ச்சிட்டு திரும்ப வண்டி ஓட்ட இவங்க ரெண்டு பேரும் மடப்போச்சு அப்படின்ட்டு மூஞ்சி தூக்கி வச்சுட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்காங்க. சோ திரும்ப திரும்ப அவங்க கிட்ட சாரி கேட்கறான். சரி விடு, அடுத்த தடவை பாத்துக்கலாம் அப்படின்ட்டு காரை விட்டு இறங்கி போய் வெளியில யார்கிட்டயோ போன் பேசுறான். அதை பார்த்து இவங்க கொஞ்சம் மனசு கஷ்டமாவே இருக்கு. அடுத்த சீன்ல இந்த டொரண்டோவை சேஸ் பண்றதுக்கு நிறைய குரூப்ஸ் வந்திருக்கும் இல்லையா, அவங்க எல்லாம் தங்குறதுக்கு ஒரு இடம் இருக்குங்க. அந்த இடம் ஃபுல்லா கொஞ்சம் மியூசிக் பாட்டு கச்சேரின்னு ஆரவாரமாவே இருக்கு. அந்த இடத்துக்கிட்ட கேட்டோம் ஜாவியும் நடந்து போயிட்டு இருக்காங்க. இங்க பாரு, நீ போய் ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு திரும்ப வா, நம்ம சின்னதா ஒரு மீட்டிங் போடலாம் அப்படின்னு சொன்ன உடனே இல்ல எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் இன்னைக்கு நைட் தூங்கிக்கிறேன், நாளைக்கு நான் எல்லாருக்கும் இந்த இடத்துல மிங்கிள் ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் போறா. அதே சமயத்துல இவ தங்கி இருக்கிற ரூமுக்கு பக்கத்திலேயே நம்ம டெய்லரோட வேன் நிக்கா. இவளை பார்த்த உடனே அந்த குரூப்ல இருக்கிறவங்க எல்லாருமே சிட்டி கேர்ள் சிட்டி கேர்ள் பயங்கரமா கிண்டல் பண்ண, நேத்து சம சூப்பரா நீங்க அந்த துரண்டவை அந்த புயல எதிர்கொண்டீங்க, எப்படி உங்களுக்கு இதெல்லாம் தெரியும், ஏதாவது மெட்ரோலஜி படிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்ட உடனே நாங்கெல்லாம் படிப்பறிவே இல்லாதவங்க, எங்களுக்கு அந்த டொரண்டோ பத்தின நாடி ரேகையே தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே டெய்லர் டக்குன்னு இவங்க இந்த குரூப்ல இருக்கவங்க மொத்த பேரும் இங்க இருக்கவங்களை விட அதிகமான டொரண்டோவை பேஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே எங்கல்லே படிச்சது டெய்லர் மட்டும்தான், நீங்க யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்களா அப்படி இப்படின்னு கேட்க, ஆ 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்களும் பெருமையா சொல்லிட்டு என்ன கலாய்க்க ஆரம்பிச்சிடறாங்க. இவனும் அவங்க கலாய்க்கிறதுக்கு தகுந்தாப்புல பதில் கொடுத்துட்டே இருக்கான். ஃபைனலா நாளைக்கு எங்க போய் டொரண்டோவை பிடிக்க போறீங்க அப்படின்னு அந்த குரூப்ல இருந்து ஒருத்தவங்க கேட்க, அத அந்த சிட்டி கேர்ள் கிட்ட கேட்க கூடாது, அந்த சிட்டி கேர்ள் ஆப்போசிட்டா தான் பதில் சொல்லுவாங்க அப்படின்னு டெய்லர் சொல்ல, ஆமா என்ன நம்ப கூடாது, டிஷர்ட்ல அவர் முகத்தை போட்டுட்டு பப்ளிசிட்டி பண்ணிட்டு இருக்காரு, அவர் தான் நம்பணும் அப்படிங்கிற மாதிரி டெய்லர் கலாய்ச்சிட்டு போக அந்த குரூப்ல இருக்கவங்களாம் டெய்லரை பார்த்து சிரிக்கிறாங்க. சோ ஒரு வித ஃபன்னாவே இருக்கு. இவரும் போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு திரும்பவும் கீழே வராங்க. கீழே ஃபுட் எல்லாம் டெலிவரி பண்ணுவாங்க இல்லையா, அந்த இடத்துல ஜாவி அவனோட டீம் உட்காந்துட்டு இருக்காங்க. ஒரு சின்ன மீட்டிங் மாதிரி இருக்கு. அவரு கூடவே மார்ஷல் ரிக்ஸ்னு ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்காரு. அவர் என்னன்னா ப்ராப்பர்ட்டி இன்சூரன்ஸ் பண்றவரும். அதாவது இந்த டொரண்டோ வரும்போது நிறைய நிலங்கள் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஆத்தரைஸ்டு நிலம் அன்ஆத்தரைஸ்டு நிலம் இதுல எல்லாம் நிறைய பேர் விவசாயம் பண்ணுவாங்க, அவங்களோட பொருட்கள் எல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் சேதாரம் அடைஞ்சா அவங்களுக்கு நஷ்டஈடு கொடுக்கற டீம் மாதிரி இவரு. அவருக்கு ஷார்ட் ஃபார்ம் ஸ்ட்ராங் பேர் இன்வெஸ்டர்னு கூட சொல்லுவாங்க. சோ அவரு என்ன பண்றாரு, இவங்க கூட பேசிட்டு இருக்கும் போது இந்த குரூப்ல இன்னொருத்தர் இருப்பான், அவன் நாங்க சில பேர் கிட்ட பேசணும், சில பேர் கேஷே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிற டீடைல கொடுத்துட்டு இருக்கும் போது ஹீரோயின் அந்த இடத்துக்கு வரா. ஹீரோயினுக்கு அவர் யாருங்கிறத இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்ச உடனே ஒரு டக்குன்னு கேட்ட பார்த்து, ஏமா நேத்து நீ ரொம்ப பயந்துட்டியா அப்படின்னு கேட்ட உடனே உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, இல்ல நான் பயப்படல அப்படின்னு பதில் சொல்றா. இருந்தாலும் ஜாவி இப்போ என்ன பண்ண, சாப்பாடு ஏதாவது உனக்கு தேவையான டிஃபன்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ண, நான் கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னோட இவளுக்கும் மனசுல கொஞ்சம் கஷ்டம் இருக்கதெல்லாம் செய்யுது. அடுத்து இவன் தனியா நின்றுட்டு இருக்கா. டெய்லர் அந்த இடத்துக்கு வந்து அவகிட்ட பேச்சு கொடுக்க அவளும் பேசிட்டு இருக்கா. ஃபைனலா அவங்க ஒரு ஐஸ் டீ சேலஞ்சா வச்சு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா வெதர் கண்டிஷன் புயல் வர ஸ்டேஜ்ல இருக்குங்க. ரெண்டு டீமும் பரபரப்பா கிளம்புறாங்க. டெய்லர் டீமும் ஒரு பிளைட் மாதிரியான ட்ரோனை பறக்க விட்டுட்டு அவங்க எப்பயுமே ஆரவாரமா பறப்பாங்களே அதே மாதிரி கார்ல பறந்து போறாங்க. இந்த பக்கம் ஹீரோயின் டீமும் போயிட்டு இருக்காங்க. கவுபாய் டெய்லர் சும்மா இருப்பானா, அவன் ஹீரோயின் போற வண்டியை முந்திக்கிட்டு போக இவங்களும் அவங்கள முந்தணும் ட்ரை பண்றாங்க. இப்படியே சேசிங் நடந்துட்டு இருக்கு. டெய்லர் தான் கேரவன் அதே இதுன்னு வச்சிருப்பானே, யாருமே ஹீரோயினோட வண்டிக்கு வழி விடாம இருக்கான். ஜாவி டக்குன்னு ஃபாஸ்டா வண்டி எடுத்து இப்படியும் முன்னாடி போயிடறான். ரெண்டு டீமும் ரைட் எடுத்து திரும்புறாங்க. ஒரு அட்ரஸ் ஒன்னாதான் போயிட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு இடத்துல ரைட் அண்ட் லெப்ட் வரும். ஹீரோயினோட டீம் டக்குன்னு லெப்ட்ல திரும்பிடுது. டெய்லரோட டீம் அப்படியே ரைட்ல போய்கிட்டே இருக்காங்க. டெய்லருக்கு முன்னாடி சுழற்காற்று அப்படியே சுத்திக்கிட்டே வரும். அது எப்படி உருவாகுதுன்றதெல்லாம் காட்டுவாங்க. அந்த சீன் ரியலி அமேசிங்கா இருக்கும். அடுத்து அந்த சுழல் காற்று ரெண்டா பிரிவுங்க, அதுக்கு விட்வின்சன் பேர் வைப்பாங்க. எல்லாத்தையுமே வீடியோ கேம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் ட்ரோன் பண்ணுது, கேமரால ரெக்கார்ட் பண்றாங்க. எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட இடம் வருங்க. அந்த இடத்துல போயிட்டு டெய்லரோட வேன் அப்படியே ஒரு நங்கூரத்தை போட்டு காரை தரக்குள்ள பிக்ஸ் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல இருக்க பெண்ணுக்கு பயங்கர பயம் இருந்தாலும் ஒருவித ஆர்வத்தோட சீட் பெல்ட் எல்லாம் போட்டுட்டு எல்லாரும் காத்துட்டு இருக்க சமயத்துல அந்த புயல் இவங்கள சைட்ல நெருங்கும் பாருங்க. எல்லாரும் பயந்து போய் அதை பாத்துக்கிட்டே இருப்பாங்க. கார் கிட்டக்கு வந்து போராத காலமா கலைஞ்சு போயிடுது. இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஐயோ இப்படி புயல் கலைஞ்சு போச்சு, பயங்கர ஏமாற்றத்தோட பாத்துட்டு இருப்பாங்க. இன்னொரு புயல் உருவாச்சு இல்லையா, அது வேற டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கோம். அதுக்கிட்டே இப்போ நம்ம ஹீரோயினோட கார் இருக்கு, அவ கரெக்டா கெஸ் பண்ணிருக்கா. அதுக்கு தகுந்தாப்புல மூணு ரேடாரையும் இவங்க கரெக்டா இந்த டைம் பிக்ஸ் பண்ணிருக்காங்க. பிக்ஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து இவங்க போகலாம்னு நினைப்பாங்க. ஆனா அது மூணாவது ரேடார் சரியா பிக்ஸ் பண்ணாததுனால அது அப்படியே பறந்து போயிடுதுங்க. என்ன சிக்னல் லாஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு மானிட்டர்ல செக் பண்ணி பார்த்தா ஒரு ரேடாரை காணும். புயல் அப்படியே தூக்கிட்டு போயிருந்து
சோ அந்த புயலை உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. அது ஒரு பெரிய சேதாரத்தையும் உண்டு பண்ணிட்டு போயிருந்து பக்கத்துல இருக்க ஒரு சின்ன கிராமம் முழுக்க அப்படியே அழிஞ்சு போய் கிடக்கும். எல்லா விஷயமும் ப்ராட்காஸ்ட் ஆக இதை ஹீரோயின் கேட்டுட்டு, சரி நம்ம போய் அந்த கிராமத்துல இருக்கவங்களுக்கு உதவி பண்ணலாம் அப்படின்ட்டு ஜாபியை கன்வின்ஸ் பண்ணி அங்க கூட்டிட்டு போனா அந்த சின்ன கிராமத்தை காட்டுறாங்க. ஒண்ணுமே இல்லைங்க, இது ஸ்கூல் பசங்க பேப்பரை பிச்சு போட்ட மாதிரி அது ஊரே அப்படியே நில குறைஞ்சு போய் கிடக்கும். இதுல இவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்றாங்க. டெய்லரோட டீமும் அங்கதான் இருக்காங்க. அவனும் ஒரு நாயை தேடிட்டு இருக்கான். இல்ல பெண் வந்து ஏன் இப்படி நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி டெய்லர் கிட்ட கேட்டோம்னா எல்லாம் தெரிஞ்சது சிட்டிகள் கிட்டே நீ பேட்டி எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி கடுப்புல அவன் போயிருந்தான். ஏன்னா ஹீரோயின் கரெக்டான லொகேஷன் டெய்லர் கிட்ட சொல்லியிருந்தா அவனும் அவங்க வந்திருப்பான். இவங்க வெடியை போட்டு எப்படியோ அதை கலைச்சு விட்டுருப்பாங்க. இவ்வளவு பெரிய சீதாரம் வந்திருக்காது இல்லையா, அதனால ஹீரோயின் மேல லைட்டா கோபமா இருப்பான். பட் டெய்லரோட டீம் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அங்க இருக்கவங்களுக்கு ஃபுட் டிஷர்ட் இதெல்லாம் சப்ளை பண்றாங்க. அவங்க டீம்ல இருந்து ஒருத்தி வந்து ஹீரோயினுக்கு கொஞ்சம் சாப்பாடும் தண்ணியும் கொடுக்குறான். இது பாராட்ட வேண்டிய விஷயம் தான் இல்லையா. இருந்தாலும் ஹீரோயின் தன்னோட ரூம்ல உட்காந்துக்கிட்டு என்னென்ன பாதிப்புகள் உண்டாச்சு அப்படிங்கறது எல்லாம் ப்ரௌஸ் பண்ணிட்டு இருக்கும் போது டெய்லர் அவளோட ரூமுக்கு வந்து ஒரு பீசாவை கொடுக்க இவனும் பீசா வாங்கிட்டு கதவு சாத்திட்டு ஒன்னும் பீசாவும் வந்துடுறான். கொஞ்ச நேரத்துல அந்த பீசாவை திறந்து பார்த்தவ மனசு மாதிரி திரும்பவும் கதவை திறந்த டெய்லர் அங்கதான் நின்றுட்டு இருக்கான். சரி வெளியில போய் சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. அவங்க பேசிக்கிட்டே அந்த ஊர் முழுக்க சுத்தி பார்த்து ஹார்ஸ் ரைடிங் புல் ரைடிங் இது மாதிரியான ஷோஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கும். அந்த இடத்துல போய் எல்லாத்தையும் உட்காந்து ரசிச்சிட்டு இருக்கும் போது டக்கன் டெய்லர் அவளை பார்த்து சிட்டிகள் இதெல்லாம் இதுக்கு முன்னாடி நீ பாத்திருக்கியா அப்படின்னு கேட்ட உடனே சிட்டிகள்னு ஃபர்ஸ்ட் கூப்பிடுறது நிறுத்து. நானும் சின்ன வயசுல ஒரு ஃபார்ம்ல தான் வளர்ந்தேன், இங்க இருந்து கொஞ்ச தூரத்துல இருந்து சப்புல் பால தான் நான் வளர்ந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த புல் ரைஸ் ரசிச்சிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல டெய்லர் ஹீரோயின பார்த்து நீ முதல் முதல்ல டொரண்டோ போய் எப்ப தந்துச்சு அப்படின்னு கேட்ட நீ முதல்ல சொல்லு அப்படின்னு சொன்னா டெய்லர் என்னோட 8 வயசுல அதை வந்துச்சு, என்னோட ஆன்டி கூட நான் போயிட்டு இருக்கும் போது திடீர்னு ரோட்ல எல்லாமே உடஞ்சி எங்க முன்னாடி விழுந்துச்சு, பார்த்து எனக்கு பயங்கர பயம் அப்படின்னு சொன்னோன்னு ஓ டொரண்டோ பேங்கல் இருக்கு டொரண்டோ பார்த்து பயமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஏன் இருக்காதா பின்ன இப்ப ஒரு புல் இருக்கு இந்த புல்ல பார்த்தா பயம்தான் எல்லாருக்கும் பயம்தான் ஆனா அதை ஹேண்டில் பண்றது எப்படின்னு கத்துக்கிட்டோம்னா எதுவுமே பயம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த இடத்துல பயங்கரமான காத்தெல்லாம் அடிக்குதுங்க. அதை பார்த்துட்டு இவங்க கொஞ்சம் ஷாக் ஆறாங்க. அதே சமயத்துல அங்க இருக்கு எல்லாருக்குமே டொரண்டோ வந்துருச்சுன்ற மெசேஜ் தங்களோட மொபைல்ல வர எல்லாரும் அலர்ட் போயிருக்காங்க. அதே மாதிரி ரேடியோலயும் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க டொரண்டோ இந்த ஊரை நெருங்கிருச்சு எல்லாரும் எந்த அளவுக்கு சீக்கிரமா போய் தங்களை பாதுகாத்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு பாதுகாத்துக்கங்க அப்படின்னு சொன்னா எங்க ஓடுறது முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் ஊர ட்ரை பண்ணுவாங்க. பட் அது ரொம்ப படுவேகமா எல்லாரும் நெருங்கிடுது. அந்த இடமே பயங்கர பரபரப்பா ஆயிடுது. காரை எடுத்துட்டு தப்பிக்கணும்னு நினைக்கிறாங்க. பட் ஒருத்தருக்கு ஒருத்தர் காரை மோதிக்கிட்டு தான் மிச்சம். டெய்லரும் கேட்டும் ஒரு ஹோட்டல் இருக்கு அந்த ஹோட்டலுக்கு போறாங்க. ஆல்ரெடி அந்த ஹோட்டல்ல ஹோட்டல் ஓனர் கிட்ட கஸ்டமரா வந்த ஒருத்தர் பயங்கரமா கிளாஷ் பண்ணிட்டு இருக்கான். அந்த சமயத்துல டெய்லர் டக்குன்னு நடுவுல போந்து பேச நான் ஆல்ரெடி பேசிட்டு இருக்கேன் நீ என்னையா வந்து நடுவுல பேசுற அப்படின்ட்டு நம்ம டெய்லரை பார்த்து கேட்ட உடனே வெளியில டொரண்டோ அந்த நியூஸ் நீங்க கேட்கலையா அப்படின்னு கேட்ட உடனே அந்த ஹோட்டல்ல சீட்ல ஒரு பொண்ணு உட்காந்துட்டு இருப்பான். நீ பாருங்க இதுக்கு முன்னாடி 10 தடவைக்கு மேல இது மாதிரி ஃபால்ஸ் அலாரம் எல்லாம் பண்ணிருக்காங்க ரெண்டெல்லாம் இங்க வராது அப்படின்னு அசால்ட்டா பேசிட்டு உட்காந்துட்டு இருப்பா. ஹோட்டல் குள்ள கிளாஷ் நடந்துட்டு இருக்கும் போது ஹீரோயின் பொறுமையா கதவு திறந்து வெளியில என்ன ஆகுதுன்னு எட்டி பாக்குறா. வளர்த்த காத்து ஆனா ஊர் மக்கள் ஒருத்தரும் இல்லைங்க எங்கயோ போய் எல்லாரும் பதுங்கிடுறாங்க. அந்த சமயத்துல புயல் இந்த ஹோட்டல் நோக்கி தான் வருது. நம்ம இதுக்குள்ள இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வாய் மூடல. திடீர்னு அந்த சமயத்துல காத்து பலமா வீசினதுனால ஹோட்டல் கண்ணாடி எல்லாம் உடையுது. அப்பதான் அந்த பொண்ணு ரியலைஸ் பண்றா ஐயோ புயல் வந்துருச்சு அப்படின்ட்டு தெரிக்க எல்லாரும் ஹோட்டலை விட்டு வெளியில ஓட. அதே சமயத்துல ஒரு குட்டி பொண்ணும் அவங்க அம்மாவும் எங்க போறதுன்னு தெரியாம காருக்குள்ள ஏற ட்ரை பண்ணுவாங்க. இவங்களும் அந்த ஹோட்டல்ல இருந்து வெளியில வரும்போது அவங்கள பாத்துட்டு இல்ல இல்ல கார்ல எல்லாம் போகாதீங்க அப்படின்னு ஹோட்டல் முதலாளி எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு இவங்க வெளியில ஓடி வர அந்த கப்பல்ஸும் வெளியில வருவாங்க. பட் இவங்க கூட சேராம அவங்க தங்களோட காரை எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க. இவங்க ரோட் கிராஸ் பண்ணி கீழே இறங்குவாங்க. அந்த சமயத்துல அந்த காரை எடுத்துட்டு அந்த கப்பல்ஸ் போறத பார்த்து ஹீரோயின் வேண்டாம் வேண்டான்னு பயங்கரமா கத்துவா. ஆனா அந்த புயல் அப்படியே அந்த காரை தூக்கிட்டு போயிடும். சரி யோசிக்காத கீழே இறங்கு அப்படின்ட்டு டெய்லர் அவளை அவசரப்படுத்த கீழே இறங்கி ஓடிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய டேங்க் இருக்கும், அந்த டேங்க் பக்கத்துல கம்பிகள் எல்லாம் இருக்கு அவங்க போய் உழைஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அதை நோக்கி ஓடுவாங்க. பட் முடியவே முடியாது, எல்லாம் கண்ணா பின்னான்னு பறக்கும். இவங்க சமாளிச்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு ஓடிடுறாங்க. அந்த குழந்தையும் அம்மாவையும் பைப்பு புடிச்சுக்கோங்க அப்படின்ட்டு கேட்டும் பக்கத்துல இருக்கா. அதே சமயம் டெய்லரும் அந்த கம்பியை தான் புடிச்சிட்டு இருப்பான். திடீர்னு பார்த்தா அந்த ஹோட்டல் ஓனர் அவரு இவங்க கிட்ட வர்றதுக்கு ட்ரை பண்ணுவாரு. பட் புயல் கிட்டக்கு நெருங்கினதுனால பயங்கரமா ஸ்ட்ரகிள் ஆகி கீழே விழுந்துருவாரு. அவரு எப்படியாவது காப்பாத்தணும்னு டெய்லர் கையை புடிச்சு அவர் கையை புடிச்சு இழுக்கும் போது டக்குன்னு கொஞ்சம் எழுந்திருச்சிருவாரு. எழுந்திருக்காதீங்க உங்களுக்கு காத்து தூக்கிட்டு போயிடும் அப்படின்னு டெய்லர் பயங்கரமா வான் பண்ணுவோம். அதை கேட்காத அவரு டக்குன்னு லைட்டா உடம்ப தூக்கிடுறாரு. அவ்வளவுதான், அவரையும் அப்படியே அந்த புயல் தூக்கிட்டு போயிடுதுங்க. சரி டெய்லர் எப்படியாவது மேனேஜ் பண்ணி வீட்டு கிட்ட போயிடலான்னு ட்ரை பண்ணுவோம். பட் முடியவே முடியாது. திடீர்னு எங்க இருந்தோ ஒரு வேன் பறந்து வந்து டெய்லரோட தலைகிட்ட விழுந்து பாருங்க. செங்குத்தா விழுந்து அப்படின்னு கொஞ்சம் இருந்தா அவன் நசுங்கியே போயிருப்பான். எப்படியும் அவன் அங்கிருந்து கொஞ்சம்
வந்து நான் வந்து ஹீரோயின் கிட்ட போன உடனே அவனும் கைய புடிச்சு அவங்க எழுத்துறா. அதே சமயத்துல அந்த வேன் தள்ளாடிக்கிட்டே நின்றுட்டு இருக்கோம். திடீர்னு இவங்க ஒரு பைப்ப புடிச்சிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு மேல அப்படியே கூடாத மாதிரி அந்த வேன் விட எப்படியோ அந்த புயல் கிட்ட இருந்து மல்ல கட்டி தப்பிச்சிடுறாங்க. எல்லாரோட கண்கள்லயும் கண்ணீர். அந்த புயல் ஓஞ்சிருச்சா இல்லையான்னு அந்த குழந்தை கேட்கும் போது மனசே உடஞ்சு போகுங்க. அந்த ஊரை காட்டுறாங்க, செதறி போய் கிடக்கு. அப்படியே ஏரியல் ஷாட்ல கேமரா போய் சின்னாபின்னமான ஊரை காட்டுறாங்க. கழிச்சு போட்டு குப்பைகள் மாதிரி கிடக்கும். அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி பார்த்த மனுஷன் இப்ப உயிரோட இல்லையே அப்படின்னு அந்த சிச்சுவேஷன்ல இருக்க ஒவ்வொருத்தருக்கும் தான் அந்த நரக வேதனை என்னன்னு புரியும். டெய்லர் கண்ணுல கூட கண்ணீர் வந்துருக்கும் பாருங்க. அந்த சமயத்துல ஜாபி அந்த இடத்துக்கு பரபரப்பா ஓடி வரா. டெய்லரோட டீமும் அங்க வராங்க. எங்க போனீங்க நீங்க ரெண்டு பேரும், எங்க போனீங்கன்னு எங்களுக்கு தெரியல, சிக்னலும் இல்ல. அதே சமயத்துல ரேடார்ல இவ்வளவு பெரிய ரெண்டும் சுத்தி அடிச்சதுனால எங்களால இந்த கரெக்ட் டைமுக்கு வர முடியல அப்படின்னு ஜாபி சொன்ன உடனே, அதே சமயத்துல டெய்லர் கிட்ட நீ எங்கடா ஒளிஞ்சிட்டு இருந்த அப்படின்ட்டு பெண்ணுலையும் கேட்க, இந்த குழிக்குள்ளதான் கீழே இறங்கி இங்க இருக்க பைப்பு புடிச்சிட்டு இருந்தோம், அதுல சேவ் ஆயிட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அப்ரிசியேட் பண்றாங்க. இந்த பக்கம் பக்கத்துல வந்து நான் எல்லாமே டேட்டா கலெக்ஷன் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி போக, டக்குன்னு அதை பார்த்து ஹீரோயின், இவன் எதுக்கு டேட்டா கலெக்ஷன் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான், மக்கள் இப்போ கஷ்டப்பட்டு இருக்காங்க, இந்த சமயத்துல அவங்கள ரெக்கார்ட் பண்ணி அதை கவர்மெண்ட்டுக்கு அனுப்பி அதுல பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறானா அப்படின்னு கேட்ட உடனே, அதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு ஜாவியும் கேட்கிறான். என்னடா சொல்ற அப்படின்னு ஜாவியை பார்த்து ஹீரோயின் கேட்க, ஆமா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சயின்ஸ் ப்ராஜெக்ட் பண்ணணும்னு நீ ஆர்வமா இருந்த, அதனால என்னோட மூணு ஃப்ரெண்ட்ஸையும் நான் இழந்தேன், அதெல்லாம் திரும்ப வருமா அப்படின்ற மாதிரி கேட்ட உடனே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அந்த இடத்த விட்டு போயிடுறா. இவனோட கார் எடுத்துக்கிட்டு வேகமா போக ஜாவியும் கூப்பிட்டு பாக்குறான். அவன் எந்த ரெஸ்பான்ஸ் பண்ணாம அவனோட கார்ல கிளம்பி போயிட்டே இருக்கான். இதை கேட்டும் நோட் பண்றான். டைட்டா கிளம்பி போனவ பக்கத்து ஊர்ல தானே அவங்க அம்மா இருக்காங்க, அந்த ஊருக்கு போயிடுறான். வீட்டுல சாவி எங்க இருக்கும்னு அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. சாவி எடுத்துட்டு வீட்டுக்குள்ள போய் தண்ணி குடிச்சிட்டு இருக்கும் போது அவங்க அம்மா என்ன சித்த கேக்குது அப்படின்றதுக்காக பாக்க வராங்க. நான் தான் அம்மா அப்படின்னு சொன்னவன், சரி ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. மறுநாள் இவன் தன்னோட ரெக்கார்டிங் எல்லாம் பாத்துட்டு இருக்கான். இவன் ஃபர்ஸ்ட் டைம் டொரண்டோ சந்திக்கும் போது சயின்ஸ் ப்ராஜெக்ட் பண்ணும்போது ஜெபோர் ரெக்கார்டிங் அதுல ஒரு மிஷினை தட்டி விட்டோன்னு அந்த இடத்துல சுழல் காத்து உருவாகுது. சின்ன சின்ன பொம்மை வீடுகள்லாம் அப்படியே பறக்க ஆரம்பிக்குது. அதை செக் பண்ணிட்டு இருக்கும் போது இவங்களுக்கு பின்னாடி டெய்லர் வந்து நிக்கிறான். பரவாயில்லையே வீட்டுக்குள்ள இயற்கையாவே ஒரு மினி டொர்னேட்டோ வச்சிருக்க போல இருக்கு அப்படின்னு கேட்ட உடனே, இது என்னோட சின்ன வயசு ஸ்கூல் ப்ராஜெக்ட். ஆமா நான் இயற்கைன்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்ட உடனே, என்னோட டீம்ல இருக்க டெக்ஸ்ட்ரா தான் சொன்னா, அவனே இந்த ஊருக்காரன் தான், பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு நியூஸ் அவன் பாத்துருக்கான், உன்னை பத்தின எல்லா டீடைல்ஸும் அவன் தான் என்கிட்ட சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு அவங்க அம்மா வராங்க. என்னோட பெரிய ஃபேன் நீங்க, நீங்க ரெண்டு பேரும் கேத்தி கையால சமைச்சதை சாப்பிட்டே ஆகணும்னு சொன்னோன்னு வெளியில அழகான டேபிள் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இவங்க மூணு பேர் அந்த இடத்துல சாப்பிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல எனக்கு ஒரு க்வெஸ்சனுக்கு மட்டும் நீ பதிலே சொல்லல, நீ முதல் முதல்ல இந்த புயல எப்ப சந்திச்சு அப்படின்னு கேட்டோன்னு, அதான் நான் சொல்றப்பா அப்படின்ட்டு அவங்க அம்மா, ஒரு நாள் இவ சின்ன குழந்தையா இருக்கும் போது பாத் டப்ல குளிச்சிட்டு இருந்தா, திடீர்னு இடிசத்தம் கேட்ட உடனே பயந்து போனவன் இதை விட்டு குடுன்னு ஓடி போய் சோழ காட்டு வயல நின்னுட்டா. நின்னுட்டு வானத்தையே பாத்துட்டு இருந்தா. அன்னைக்குதான்ப்பா அவன் முதல் முதல்ல அந்த புயலையே சந்திச்சா அப்படின்னு சொல்லும் போது டெய்லர் பயங்கரமா சிரிச்சிடறான். அதை பார்த்த உடனே இவளுக்கு கொஞ்சம் மூட் அப்செட் ஆயிடுது. டக்குனவன், நீங்க ரெண்டு பேரும் எவ்வளவு சாப்பிடுமோ சாப்பிடுங்க, நான் உள்ள போறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போனவன் டிவியை போடுறான். எந்த சேனல்ல மாத்தினாலும் இந்த புயல பத்தின நியூஸ் தாங்க ஓடிக்கிட்டே இருக்கு. கிடப்பாயிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு டெய்லர் வரான். இவளோட ப்ராஜெக்ட் ஃபைல பாக்குறான். அங்க இருக்கிற டொர்னேட்டோ ப்ராஜெக்ட்ல எடுத்து படிக்கிறான். இவளுக்கு படிக்க படிக்க பிடிக்கவே இல்ல. நீ பண்ண கரெக்டான விஷயம், அத என்னோட சிஸ்டம்ல ஏத்தி இதை எப்படி சக்சஸ்ஃபுல்லா முடிக்க முடியும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு ஹீரோயின் கிட்ட சொன்னோட, இல்ல யாரும் அதை பண்ண வேணாம், நான் தப்பு பண்ணிட்டேன், அதனால பல உயிர்கள் பலியாயிடுச்சு, வேண்டாம் அதை செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ போய் தூங்கிக்கோ அப்படின்ட்டு டெய்லர் கிட்ட சொன்ன உடனே, சரி நம்ம எதுக்கு இதுல தலையிடுவாடேன்னு சொல்லிட்டு அவனும் தூங்க போயிடறான். மறுநாள் விடியுது, மழை சூழ்ந்து கொட்டிட்டு இருக்குங்க. அந்த சமயத்துல இவதான் நம்ம கூட சேரலையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுல கிளம்ப, அந்த நேரத்துல ஹீரோயினும் வரா. நைட் எல்லாம் யோசிச்சு பாத்துப்பா, நீ சொல்றது கரெக்டா இருக்கு, சரி வா என்னோட ப்ராஜெக்ட் இன்னும் எப்படி பெட்டரா பண்ண முடியும்னு சொல்லணும்னா, அவனும் லேப்டாப்ல பாத்துட்டு நீ யூஸ் பண்ண அந்த பாலிமர் கெமிக்கல் கரெக்டான ஒரு தியரி தான், ஆனா அதை நீ கம்மியா யூஸ் பண்ணிட்ட, நீ கால்குலேட் பண்ணி அதிகமான அளவுல யூஸ் பண்ணிருந்தா கண்டிப்பா அந்த புயலை நீ தடுத்துருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி அந்த கெமிக்கலுக்கு எங்க போறது அப்படின்னு கேட்க, ஹீரோயின் அவரும் புள்ளைய பேரல் பேரல்ல நிறைய கெமிக்கல் வச்சிருக்கா, எல்லாத்தையும் தூக்கிட்டு உங்களை கிளம்பிடுறாங்க. கார்குள்ள ஏறவ சும்மா இல்லாம காரை பயங்கரமா நோண்டிட்டு இருக்கா, இதுக்கு முன்னாடி நீ கார்ல ஏறினதே இல்லையா அப்படின்னு டெய்லரும் கேட்க, சமயத்துல இவன் தெரியாதனமா ஒரு பட்டன் நமக்கு அந்த வண்டியில இருந்து வெடியெல்லாம் பறக்குதுங்க. இப்படியே அவங்க போயிட்டு இருக்காங்க. இவங்க எதிர்பார்த்த மாதிரியே ஒரு புயல் சுழ்ந்துகிட்டே அப்படியே வர, பாரு ராஜா வந்துட்டான், அவனை எப்படியாவது கடைசியோட போ
போறோம் அப்படின்ட்டு இவங்களும் எந்துவா காரை படு பயங்கரமா ஓட்டிட்டு போக ஹீரோயின் பயங்கரமா பயப்படுறான். ஏன்னா இவன் அந்த டொர்னாட்டோக்குள்ள இது வரைக்கும் போனது இல்ல, டெய்ல உரிமையா காரை ஓட்டிட்டு அப்படியே அந்த டொர்னாட்டோக்குள்ள நுழைஞ்சிருவாங்க. இப்ப அவங்களை சுத்தி அந்த புயல் படு வேகமா சூறாவளி காட்டுற மாதிரி அடிச்சிட்டு இருக்கும். அந்த சமயத்துல டெய்லர் அவனோட வண்டியை அப்படி நங்கூரம் போட்டு அவங்க பிளான் பண்ண மாதிரி எல்லா கெமிக்கல்ஸையும் பறக்க விடுறாங்க. அதுவும் பறந்து மேல போகுது அப்படியே அந்த டொர்னாட்டோவை கழிச்சு விட்டுருது. பட் இவங்க காரை தாண்டி கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் திரும்பவும் அது ஃபார்ம் ஆகி அப்படியே போயிட்டு இருக்கு. அதை பார்த்த உடனே என்ன இது சக்சஸ் ஆகலையே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் விடப்படுறாங்க. நம்ம வேற ஏதாவது ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கும் போயிடுறாங்க. அவங்க அம்மா கொஞ்சம் ஆறுதல் சொல்றாங்க, இதை எப்படி மேம்படுத்த முடியும்ன்றத யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே சமயத்துல ஜாவியான எடுத்துக்கலாம் ரெண்டு பேரும் வீட்டுக்கு போயிட்டு பயங்கரமான பிளான் எல்லாம் போடுறாங்க. என்னன்னா நம்ம செஞ்ச ப்ராஜெக்ட் அடுத்துதான், அதுல ஒரு தப்பு நடக்குது, நம்ம பாலிமர் மட்டும் கலந்து போயிடும், அதனால அந்த இடத்துல மழை உருவாகுது, சோ டொர்னேடோ கலந்து போயிடுது. ஆனா அதை கம்ப்ளீட்டா கலைக்கணும்னா அந்த இடத்துக்கு பெரிய மழை வரணும், அதுக்கு சில்வர் அயோடின வெடிகுடம் சேர்த்து வெடிக்க வச்சா அது மேல போய் ஸ்ப்ரெட் பண்ணி மழை உண்டாக்கும். அதுக்கப்புறம் பாலிமர் அந்த மழை கூட கலந்து மொத்த மழையும் அது உறிஞ்சுக்கும். சோ அது டொர்னேடோட சுத்தும் போது டொர்னேடோ ஆஃப் பண்ணும் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டு நிறைய கெமிக்கல்ஸ் கேதர் பண்ணிட்டு அவங்களோட டீமுக்கு போறாங்க. டீமுக்கு போனோம்னா ரொம்ப நாளா இவங்க மிஸ்ஸிங் இல்லையா, அதனால மிஸ் ஆன அவங்க டீம் இவங்களை பார்த்த உடனே பயங்கரமா வரவே இருக்கிறாங்க. அதே சமயத்துல வெடி போடுறவனும் இவங்க பிளான சரியா கேட்காம போச்சுட்டு நின்று இருக்கான். நீ கண்டிப்பா அவனோட உதவி எனக்கும் தேவைடா, நீ இல்லாம நான் ஒன்னும் செய்ய போறது இல்ல அப்படின்னு அவனையும் கன்வின்ஸ் பண்ணி எல்லாரையும் கூட்டிக்கிட்டு வெடி பொருள் போடுற இடத்துல வெடியும் வச்சுட்டு அதுக்கு கூடவே சில்வர் அயோடினையும் கலக்குறாங்க. நிறைய பாலிகிரிஸ்டலையும் எடுத்துக்கிட்டு இப்ப ஒரு பெரிய டொர்னாடோ வரப்போதான் அதை நம்ம அழிக்கிறோம் அப்படின்ட்டு பயங்கர எத்துவா போயிட்டு இருக்காங்க. ஐயோ சரி பண்றா இப்படி ஆளுக்கு ஒரு வேலையை செய்யறாங்க. செஞ்சு முடிச்சுட்டு எல்லாரும் கார் எடுத்துக்கிட்டு பயங்கர ஜோஷா போயிட்டு இருக்கும் போது ஜாவியும் அதே மாதிரி அவங்க டீம் கூட வந்துட்டு இருக்கான். இவங்களோட டீம் போக அவங்களோட டீம் போக இப்படியே போயிட்டு இருக்காங்க. பட் இந்த தடவை எப்படியாவது தடுத்து நிறுத்திடுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா அங்கதான் ஒரு ட்விஸ்ட். என்னன்னா அந்த புயல் பயங்கரமா கிரியேட் ஆகி ஹீரோயின் இருக்கு அந்த ஊருக்கே வந்திருக்கும். அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா பெரிய எரிபொருள் கம்பெனிஸ் எல்லாம் இருக்குங்க, அதுல மோதினது அங்க இருக்க நெருப்போட சேர்ந்து அதுவும் குழந்துகிட்டு எரியுது. அங்க இருக்க கம்பெனிஸ் வீடு மொத்தத்தையும் எரிச்சுக்கிட்டே இப்போதைக்கு அந்த கடும் புயல் ஊரை நோக்கி போயிட்டு இருக்குது. ஊருக்குள்ள அது போற வழியில ஒரு பெரிய சில்ட்ரன் கிரவுண்டும் இருக்குங்க. அவங்க குழந்தைங்களா பேஸ்பால் விளையாண்டு இருக்காங்க. இதை ஹீரோயின் கால்குலேட் பண்ணி லைவ்ல எல்லார்கிட்டயும் அனௌன்ஸ் பண்றா. அதே மாதிரி குழந்தைங்க விளையாண்டு இருக்கிறது எல்லாமே வானத்தை பாக்குதுங்க. கருப்பா கருமையில சூழ்ந்து வர சைரனும் ஒழிக்கப்படுது. எல்லாரும் அந்த கிரவுண்ட விட்டு ஓடுறாங்க. அதே சமயத்துல டெய்லரோட வண்டி அந்த மக்களை காப்பாத்தணும் போயிட்டு இருக்கு. ஆனா ஜாவியோட வண்டியும் ரிக்ஸோட ஆர்டருக்கு இல்லதானே செயல்படும். அந்த சமயத்துல டெய்லரோட வண்டி ஜாவியோட வண்டியை கிராஸ் பண்ணும் போது குழந்தைகள் அப்புறப்படுத்தி சேஃப்டியான எடுத்து அனுப்புறாங்க.
ஊருக்குள்ள ஒரு சின்ன ட்ரெயினும் போயிட்டு இருக்குங்க. ஒருவர் தெரியும் பாதுகாப்பா அனுப்பிட்டு இருக்கும் போது திடீர்னு எதிர்பாராத நேரத்துல அந்த ட்ரெயின் கவுந்து விழ அது டெய்லரோட கால விழுந்துருது. இப்போதைக்கு இந்த ட்ரெயினோட பீம் மட்டும் தான் கால ஏறி இருக்கும். அவனோட கால் லைட்டா மாட்டிட்டு தாங்க இருக்கும். ஹீரோயின் அவனை ஹெல்ப் பண்ணி தூக்கணும்னு நினைக்கிறான். ஒரு சமயத்துல புயல் அடிக்கிறதுல ஒரு பேனர் பறந்து போய் ஒரு கம்பியில அடிக்க அந்த கம்பி ஆப்போசிட் பக்கம் பறந்து போய் ஒரு பெரிய டேங்க்ல அடிக்குது. அந்த டேங்க்ல இருக்கிற பைப் அப்படியே மொத்தமா பிச்சுக்கிட்டு ட்ரெயினுக்கு பக்கத்துல விழ நிலக்கிழங்கு போன பெரிய டேங்க் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சாஞ்சிட்டு இருக்கு. அது மட்டும் விழுந்துச்சுன்னா கேட்டோம் டெய்லரும் அதே இடத்துல காலி. இப்போ அப்படிங்கிற மாதிரி டெய்லர் சொல்ல அது கேட்காம அவனுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கா. பட் அவனால அவனை காப்பாத்தவே முடியல. நல்ல வேலையா அந்த இடத்துக்கு ஜாவி வந்து ஒரு பெரிய கட்டையை வச்சு இப்படியும் நிம்பி டெய்லரை காப்பாத்திரும். அந்த சமயத்துல அந்த டேங்க் விழுவும் பாருங்க, உங்களோட பக்கத்துல விழுவும். அதுல இருந்து உடச்சுக்கிட்டு ஊத்துற தண்ணி மொத்தமும் இவங்க ஒரு சுனாமி மாதிரி அடிச்சுட்டு போவாங்க. கொஞ்சம் தூரம் போனோன்னு டக்குன்னு ஸ்டெடி ஆகி அந்த இடத்த விட்டு ஓடுவாங்க. மொத்த பேரும் அங்க இருக்கிற கடைகள் வீடுகளுக்குள்ள எப்படியோ தஞ்சை போந்து போயிடுறாங்க. இவங்க ஓடும் போது ஆப்போசிட்ல ஒரு தியேட்டர் இருக்கும், அதுக்குள்ள போய் பாக்குறாங்க. அங்க படம் ஓடிட்டு இருக்கு. ஆனா அந்த தியேட்டரோட சீலிங் எல்லாம் அப்படியே பிச்சுக்க அந்த புயல வேற அப்பப்ப காட்டுவாங்க. அது அப்படியே விஸ்வ ரூபம் எடுத்து பட்டு பயங்கரமா வந்துட்டு இருக்கும். ஏதாவது பேஸ்மெண்ட் இருக்குதாண்டு அங்கே இங்கே தேடி பாக்குறாங்க. பேஸ்மெண்டே அந்த தியேட்டர்ல கிடையாதுங்க. பைனலா ஒரு கதவு இருக்கும், அதை திறந்துட்டு போய் பார்த்தா அந்த தியேட்டரோட பேக் சைடு அங்க பார்த்தா அந்த புயல் அப்படியே விஸ்வ ரூபம் எடுத்து நோக்கி வர கேட்டுக்கு அப்படியே கண்ணீரே வந்துடும். எல்லாரும் அதை பார்த்துட்டு உள்ள போயிடுவாங்க. ஆனா ஹீரோயின் மட்டும் உள்ள போகாம டக்குன்னு பண்ணியை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறான். உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஜாமி நோட் பண்றான் கேட்டங்க அப்படின்னு தேட ஆரம்பிக்க டெய்லரும் தேடுறான். ரெண்டு பேரும் வெயில போய் பாக்குறாங்க. இவ கார் எடுத்துட்டு படு வேகமா அந்த புயல நோக்கி போயிட்டு இருக்காங்க. தனியால போறாளி அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ கத்தி பாக்குறாங்க. பட் வரும் தூரம் போயிடுறா. இந்த பக்கம் தியேட்டர்ல காட்டுறாங்க. தியேட்டர்ல இருக்க சீலிங் எல்லாம் அப்படியே உடச்சுக்கிட்டு விழ உள்ள இருக்கிறதா வெளியில ஓடுறதானே தெரியாம அங்க இருக்க மக்கள் அலை மூட்டிக்கிட்டு படாத பாடுபட்டு இருப்பாங்க. அந்த சமயத்துல நெல்லி எல்லார்கிட்டயும் கத்தி எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க, தியேட்டர்ல இருக்க சீட்டுக்கு அடியில எல்லாரும் படுத்துக்கோங்க, தியேட்டரோட சீட்டை புடிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி கத்திட்டு எல்லாரையும் அவேர்னஸ் பண்ணிட்டு இருக்கா. அதே சமயத்துல ஹீரோயினை காட்டுறாங்க. அப்புறம் போயிடுறாங்க. புயல் கிட்ட நெருங்கி போயிடுறா. முதல்ல அவ பிளான் பண்ண மாதிரி சில்வர் ஹைட்ரேட் வெடி மூலமா வெடிக்க வச்சு அதை மழையா கன்வெர்ட் பண்றான். அந்த பெரிய டார்லெட் நெருங்கி வந்துட்டே இருக்கு. அவன் வண்டி எப்பவும் போல நங்கூரம் போட்டு செடியாதான் இருக்கும். பட் இந்த தடவை வர புயலும் பெரிய புயலாச்சு. அது பக்கத்துல இருக்க ஃபேக்டரிஸ் எல்லாம் எரிச்சுக்கிட்டு நெருப்போடு வேற வந்துட்டு இருக்கு. அது எப்ப இவனோட வண்டியை கவர் பண்ணதோ அந்த சமயத்துலதான் அப்பதான் சோடியம் பாலிகிரைலேட்டை பறக்க வைக்க முடியும். மழையும் பயங்கர சூன் பெஞ்சிட்டு இருக்கு. புயலும் கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கிட்டு இருக்கு. அதே சமயத்துல தியேட்டரை காட்டுறாங்க. தியேட்டர்ல படம் ஓடிட்டு இருக்கும் இல்லையா, அந்த ஸ்கிரீன் மட்டும் தனியா பிச்சுக்கிட்டு போய் இவ்வளவு பெரிய ஹோல்ஸ் விழுந்துருது. அந்த ஹோல்ஸ் மூலியமா தியேட்டருக்குள்ள இருந்த சாரு மனிதர்கள் எல்லாம் பறக்க ஆரம்பிக்கிறாங்க. யாரு ஸ்ட்ராங்கோ அவங்கதான் பொழைப்பாங்கன்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் சேர கெட்டியமா புடிச்சிட்டு இருக்க சேரு தரையோட தரையா ஆணி அடிக்கப்பட்டிருக்கு. அதுவே புடுங்கிட்டு பறக்க ஆரம்பிக்குது. இந்த பக்கம் ஹீரோயினை சுத்தி புயல் வந்துருது. ஊராத காலமா அவன் வச்சிருக்க அந்த கண்டெய்னர் ஒன்னொன்னு ஓபன் பண்ண நினைச்சா அது ஓபனே ஆகாதுங்க. அது அவ ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது அவனோட கார் அப்படியே ஆட்டம் ஆனது. இந்த பக்கமும் போராட்டம் அந்த பக்கமும் மாத்தி மாத்தி காட்டுறாங்க. பைனலா ஹீரோயின் எல்லா பேரலையும் ஓபன் பண்ணிடா. எல்லா கெமிக்கலும் புயலோட புயலா அப்படியே கலக்குது. ஆனா அதோட வீரியம் ரொம்ப பெருசு இல்லையா, அதனால அந்த புயல் சீக்கிரத்துல அடங்காதுங்க. பே சுத்தி அந்த தியேட்டர் கிட்ட வரும். அந்த சமயத்துல பார்த்து லில்லி தன்னோட கண்ட்ரோல விட்டு பறந்து போக எப்படியோ டெய்லர் அவ கைய புடிச்சு சேர்ல தன்னோட காலை மாட்டிட்டு அப்படியே தொங்கிட்டு இருக்கா. அந்த இடத்துல பறந்துட்டு இருக்கவன அவன் கையில புடிச்சு நிறுத்தி வச்சிட்டு இருக்கான். அதே சமயத்துல கேட்டோட கார் தானாவே நகர்ந்துட்டு இருக்கும் போது ஸ்டேரியோ கூட விட்டுறா. வண்டி தானா நகர்ந்து போய் தள்ள ஆரம்பிச்சிடும். லாங் ஷாட்ல இருந்து அந்த புயல காட்டுறாங்க. அது அப்படியே தியேட்டர் கிட்ட நெருங்கி வருது. இப்போதைக்கு ஹீரோயினோட வண்டி பயங்கரமா உருண்டுட்டு இருக்கு. கொஞ்ச நேரத்துல அந்த புயல் அப்படியே அடங்க பறந்துட்டு இருந்த லில்லி சேஃபா லாண்டாட மாதிரி பொறுமையா தரைய தொட்டுறா. அந்த சமயத்துல டெய்லருக்கு ஒரு தேங்க்ஸ் சொன்னோன்னா டக்குன்னு டெய்லரும் ஜாவியும் தியேட்டர் விட்டு வெளியில குடுக்கு குடும்பம் ஓடி வராங்க. வெளியில வந்து பார்த்தா ஹீரோயினோட கார் கருப்பா மூச்சு போல கவுந்து கிடக்குது. அதுக்குள்ள அவன் உயிரோட இருக்காளா இல்லையானே தெரியல. அவன் ரெண்டு பேரும் பயந்து போய் கார் கிட்ட வந்து அவள் இருக்காளான்னு பொறுமையா பார்க்கும் போது தியேட்டரோட கை பொறுமையா வெளியில வரும். டக்குனே அவங்க ரெண்டு பேரும் அவளை காப்பாத்தி வெளியில எடுத்துடுறாங்க. எல்லாரும் சேஃபா அப்படின்னு ஹீரோயின் கேட்ட உடனே மொத்த டீமுமே அந்த இடத்துக்கு வந்துருது. அதுல பின் ஹீரோயினா பயங்கரமா பாராட்டுறான். டெய்லர் நீ சாதிச்சுட்டு உன்னோட பிளான் படி உன்னோட ஃபார்முலா தான் இந்த புயலை கட்டுப்படுத்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இந்த டீம்ல இருக்கிற இந்த வெடி போடுவா இல்லைங்களா அவன் ஹீரோயினை பார்த்து நான் உன்ன லவ் பண்றேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவளுக்கு சிரிப்பே வந்துருது. அடுத்து ஹீரோயின் நியூயார்க்கு கிளம்பிடுறான். நம்ம டெய்லர் ஏர்போர்ட்டுக்கு அவனோட வண்டியோட வந்ததுனால அங்க இருக்க செக்யூரிட்டி அவங்க கிட்ட பயங்கரமா பேசிட்டு இருக்கும் போது ஜாபி
பாபி டக்குனு ஹீரோயின் கிட்ட உன்னோட ஃபார்முலா வச்சுதான் நான் எல்லாமே பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது எப்படியோ டெய்லரும் அந்த இடத்துக்கு வந்துடுறான். அவனை பார்த்துட்டு ஃபார்முலா தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இல்லையா, இனிமே டொர்னேட்டோவை சேஸ் பண்ணிட்டு போங்க, சரி நான் கிளம்புறேன், ஃபிளைட் வரதுக்கு நேரமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜாவிக்கு ஒரு ஹக் கொடுத்துட்டு இவனுக்கு பை சொல்லாமே போயிடுறா. ஜாவி வாடா போலாம், அவதான் கிளம்பிட்டாளே அப்படின்னு டெய்லரை கூப்பிட போய் யோசிச்சுட்டே இருக்கான், என்னமோ உனக்கு மிஸ் ஆகுதுன்ற மாதிரி. சரி என்ன, இவனும் இவனோட வண்டியில போய் ஏறின உடனே இருக்க செக்யூரிட்டியும் இன்னும் வண்டி எடுக்கலையா என்ன யோசிச்சுட்டு இருக்கா அப்படின்னு கேட்ட உடனே அந்த இடத்துலயே நங்குறத பாச்சு வண்டியை ஸ்டெடியா அந்த இடத்துல பிக்ஸ் பண்ணிட்டு கடகர ஹீரோயின் கிட்ட போறான். அந்த சமயத்துல வானிலை கொஞ்சம் மேகமூட்டத்தோட காணப்படுவதால் ஃபிளைட் லேட்டா வரும் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண ஹீரோயினும் டெய்லர் கூடவே திரும்பி வந்துடுறா. இவங்க ஒரு பெரிய டீமா மூணு பேரும் சேர்ந்து உருவாயிடுறாங்க. இந்த படமும் முடியுது. படம் பாக்குறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருந்து.